ஓம் ஸ்ரீம் நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. லலிதா சஹஸ்ரநாமத்தை ஒவ்வொரு திருநாமமாக நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க வேண்டிய திருநாமம் 12வது திருநாமம், நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலாயை நமஹ என்று பசுமியாதி வாக் தேவதைகள் ரொம்ப அற்புதமான ஒரு திருநாமத்தை கொடுத்தார்கள். போன நாமாக்களில் பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய வடிவம் என்ன அப்படிங்கிறத சொல்ல தொடங்கிட்டாங்க இல்லையா. நான்கு திருக்கரங்கள் உடையவள், அப்புறம் அந்த நான்கு திருக்கரங்களில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அதன் பெருமைகளையெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ அடுத்து எதை சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா வடிவம் அந்த ரூபம் சொல்லியாச்சு, அவள் என்ன வர்ணம் அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா. அதனால் திரும்ப ஏற்கனவே தியான ஸ்லோகத்திலெல்லாம் நாம் சிந்தித்த அதே வர்ணத்தை தான் இந்த இடத்துலையும் சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, நிஜாருண அருணம், அதே தான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நாம் சிந்தித்தது தான் காலை நேரத்தில் சூரியனுடைய அந்த கத்திரி வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சூரியன் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செந் நிறமாக இருக்கும் இல்லையா, அந்த அந்த செந் நிறத்தவளாக அன்னையை சொல்கிறார்கள். அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்களாம், ஏற்கனவே அம்பாள் வந்து பல கோடி பிரம்மாண்டங்களை படைச்சிருக்கா இல்லையா, பல பல அண்ட தடாகங்கள் இருக்குது, அதுக்குன்னு ஒரு கலர் இருக்கும். உதாரணமாக அது அதாவது ஒரு ஒரு கலரில் இருந்தாலும் டோட்டலாக பார்த்தோம்னா ஒரு செந்நிறத்தில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அம்பாளுடைய உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த அந்த செவ்வொளி என்ன பண்ணுதான், ஏற்கனவே இருக்கக்கூடிய அதுக்குன்னு இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த செந்நிறத்தை மறைச்சி இந்த செந்நிறம் எங்கே பார்த்தாலும் மூழ்கி இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அழகாக சொல்கிறாங்க. தன்னுடைய சிகப்பான காந்தியின் பிரவாகத்தினால் பிரம்மாண்டங்களுடைய மண்டலங்களை எல்லாம் அம்பாள் மூழ்க செஞ்சுட்றாளாம். அப்போ எல்லாமே எப்படி இருக்குதான், அம்பாள் இருக்கிறதுனால எல்லாமே செவ்வொளியாக ரெட்டிஷாக அப்படியே அந்த அழகான அந்த வர்ணத்தில் இருக்குதான். இப்போது நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், பூமண்டலம், ஆகாச மண்டலம், நட்சத்திர மண்டலம், இதை எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டம்னு பேர். இந்த ஒரு பிரம்மாண்டம் மாதிரி பல கோடி மண்டலம் கொண்டதுக்கு பேர் பிரம்மாண்ட மண்டலம் அப்படின்னு பேர். அப்போது அது எல்லாமே என்னவாக இருக்குதான், அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த இயற்கையான வர்ணம் மறைந்து போய் அம்பாளுடைய அந்த செம்மையான கதிர்கள் எல்லாம் அதில் பட்டு இந்த பிரம்மாண்டங்கள் முழுக்க அம்பாளுடைய அந்த தேஜஸ் அந்த செந்நிறத்தில் மூழ்கி போய் எல்லாமே செந்நிறத்தில் தான் தெரியுதான். அதையெல்லாம் மூழ்கடிக்கக்கூடிய அளவுக்கு அம்பாளுடைய செவ்வொளி மட்டும் விளங்குகிறது அப்படின்னா அப்போ அவள் எவ்வளோ ஒரு செந்நிறமாக அந்த அம்பாள் இருப்பா அப்படிங்கிறத நாம் கற்பனை செய்ய வேண்டும். அதனால தான் அருணாம் கருணா தரங்கி தாக்ஷிம் அப்படின்னார் அபிராமிப்பட்டர் கூட சொல்லியிருக்காரு இல்லையா, மாதுளம்பூ நிறத்தாலை அப்படின்னு சொல்லுவார். அப்போ எந்த அளவுக்கு அம்பாளுடைய அந்த செந்நிறம் இருந்துச்சுன்னா பல கோடி கணக்காக இருக்கக்கூடிய பிரம்மாண்டம் முழுக்க அம்பாளுடைய அந்த செந்நிறம் பட்டு பிரதிபலித்து அதுடைய இயற்கையான தன்மை மறைந்து அம்பிகையுடைய அந்த செந்நிறம் அதில் படுதுன்னா அப்போ அவள் எப்பேற்பட்டவள் அப்படிங்கிறத உணர்றதுக்காக இந்த இடத்துல அதை சூசகமாக ரொம்ப அழகாக வசன்யாதி வாக் தேவதைகள் இந்த திருநாமத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா அம்பாள் இல்லாத இடம்னு ஒன்று உலகத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, சத்தியமாக கிடையாது. பிரம்மாண்டம் முழுக்க அவள் தான். அப்போது அவள் இல்லாத இடம் எங்கும் இல்லை, எல்லா இடத்துலையும் நீக்க மர நிறைந்திருக்கிறாள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சூசகமாக உணர்த்துகிறார்கள். ஏன்னா அம்பாளுடைய செவ்வொளி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் சகலமும் அவள் தான். அப்போ அவள் இல்லாத இடம்னு இந்த உலகத்தில் எதனா உண்டா அப்படின்னா இல்லை. அப்போ சகலமும் அந்த தாயாருடைய சர்வம் சக்திமயம் ஜகத் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்கேயுமே வருகிறா அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த திருநாமம் ரொம்ப அழகான திருநாமம். எங்கே சொல்லலாம், ஓம் நிஜாருண பிரபாபூர மச்சத் பிரம்மாண்ட மண்டலாயை நமக அப்படின்னு சொல்லி அம்பாளுடைய திருவடிகளிலே குங்குமத்தாலும் மலர்களாலும் அர்ச்சித்து அவளுடைய ஒளி பிரவாகத்தில் நாமம் மூழ்கி அந்த ஒளியினாலேயே நமக்குள் இருக்கக்கூடிய அஜ்ஞானம் நீங்கி ஞானம் பெற்று எல்லோரும் அந்த ராஜராஜேஸ்வரியின் திருவள்ளுக்கு பாத்திரமாகும்படி பிரார்த்தித்து கொண்டு இந்த அளவிலே இந்த திருநாமத்தின் விளக்கத்தை நாம் சிந்தித்தோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த திருநாமத்தில் நாம் சிந்திக்கலாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். ஓம் ஸ்ரீம் நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.